שמה ישראל. אדוני אלוהינו, אדוני אחד, אדוני கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நீங்க எல்லாரும் தேவ சமூகத்தை இன்பமாய் அனுபவித்தீர்ப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கடமைக்காக இப்பெல்லாம் பிரசங்கம் பண்றதுன்னா எனக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி கூட்டத்துல நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா தேவ பிரசனம் எனக்கு அது கிடைக்கணும், கிடைச்சாதான் நான் வந்து ஏன்னா ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணி போறதுக்கு ஒரு வேளை கடந்த நாட்கள்ல அப்படி இருந்திருக்கலாம். பட் இப்ப நான் அப்படி இருக்க விரும்பல. ஸோ கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பிரசனத்தை அனுப்பி தந்தார். கீழே நான் இந்த பாட்டை பாடிதான் கடைசியாக வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம மேலே வரும்போது சிஸ்டர் இந்த பாட்டை பாடினாங்க. உங்களை யாரும் பாட சொன்னாங்களா சிஸ்டர், இல்லை நீங்களே பாடினீங்களா? ஓ ரூபீஸுக்கு நான் கீழே பாடிட்டு இருந்தது தெரியுமா? நீ கீழே வந்தீங்களா சிஸ்டர்? ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் இந்த பாட்டை பாடிட்டு தான் நீ மேலே போகணும்னு அவர் என்னை நடத்தினார். பட் ஆவி மாம்சத்துக்கு, அதாவது ஆவியில நிதானிக்காதவங்களுக்கு அது புரியாது. சொன்ன மேல வரும்போது கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிஸ்டர் இந்த பாட்டை பாடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு ரூபீஸ்டுக்கும் தெரியாது, அவங்கள பாட சொல்லுங்க. கீழே நான் இந்த பாட்டை தான் பாடி முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். இதை பாடி முடிக்கிறதுக்கு என்ன தடை அடையப்பா?
ஓகே கைகளை உயர்த்தி சொன்னதை செய்யமளவும் நை கைவிடவே மாட்டோ யேசுவா சொன்னதை செய்யமளவும் நை கைவிடவே மாட்டி ஏல் பெத்தேல் இது வானத்தின் Thank you, Lord. Vaanathin vaasal. Innoru mari kuda el bethel. El bethel. Idu vaanathin vaasal. Enne seiya. இந்த நாட்களில் கடவுளின் கனவு என்கிற தலைப்புல நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரத்தினுடைய 38 வசனத்தை வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 25 அதிகாரம் அதனுடைய 38 வசனத்தை நாம் வாசிப்போமாக. உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. ஆண்டவருடைய கனவுல ஒரு முக்கியமான பகுதி, தேவனுடைய கடவுளின் கனவை நாம் பகுதி பகுதியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம பகுதி பகுதியாக படிக்க இந்த கடவுளின் கனவுல ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கானானை கொடுக்கணும், நீங்களும் நானும் கானானை அனுபவிக்க வேண்டும் என்பது கடவுளின் கனவு. அப்போ அந்த கானான் எது அப்படிங்கறத நாம் வந்து கவனித்துக் கொண்டிருந்தோம். திரும்ப அதை ரீகால் பண்ணாதபடிக்கு அவசியம் இல்லை நினைக்கிறேன். விதத்தில் இந்த கானானை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கார். புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் இந்த கானானை 5 விதங்களில் அனுபவிக்க வேண்டும். நம்பர் 1, அந்தரங்கத்தில். அது என்ன? இந்த பரிசுத்த வேதாகமம். நம்பர் 2, வெளியரங்கமாக. அது என்ன? நிறைவான வாழ்க்கை, நிறைவான ஆசீர்வாதங்கள். நம்பர் 3, நீடித்த நாட்கள். அது என்ன? 1000 வருட அரசாட்சி. நம்பர் 4, நிரந்தரமாய். அது என்ன? மனவாட்டி என்கிற ஸ்தானத்தை அடைவது. கடைசியாக நித்தியமாக. இதுல மற்ற 4 காரியங்கள் தானா நடக்கணும்னு தேவன் அதை வச்சிருக்கிறார். பட் இப்ப நம்ம வேலை என்ன? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இந்த புதிய ஏற்பாடு சபையில அங்கமாக இருக்கிற நம்முடைய வேலை என்ன? அந்த ரங்கத்துல இந்த கானானை அனுபவிக்க வேண்டும். அப்ப அந்த ரங்கத்துல கானை அனுபவிப்பதுனா என்ன? அந்த ரங்க கானான் என்பது என்ன? தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம். சரி, இதுல நம்ம 3 பாடத்தை முடித்து இப்ப 4 பாடத்துல இருக்கிறோம். 4 பாடம் என்ன? கானானின் பேரின்பங்கள். அத படிச்சுட்டு இருக்கோம். அதுல நேற்றைக்கு இந்த பேரின்பங்களை அடைவதற்கான திறவுகோல் சொன்ன. என்னங்க திறவுகோல்? இந்த பேரின்பத்தை அடையக்கூடிய திறவுகோல் என்ன? மன்னா. மன்னாவுடைய அர்த்தம் டைரக்டா அதனுடைய சத்தியத்துக்கு வாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத உணருவதும் விசுவாசிப்பதும் அறிக்கை செய்வதும் அதை மற்றவங்களுக்கு அறிவிப்பதும் இதையே நாம் யோசிப்பதும் இதுதான் கானானின் பேரின்பங்களை அனுபவிப்பதற்கான திறவுகோல்.
கிறிஸ்துவை மகிமை நம்பிக்கையாக இப்படி விசுவாசித்து அறிந்து அறிக்கை செய்யறவங்க வாழ்க்கையில அநேக ஜபங்கள் எல்லாம் எப்படி மாறிடும், துதியாக மாறிடும். ஜபிக்கிற காரியங்கள் போய் அதிகமா என்ன வந்துடும், துதிக்கிற காரியங்கள் வந்துடும். ஏன்னா நல்ல கவனிங்க, கடையே உள்ள இருக்குங்க, நமக்குள்ள கடையே இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு இது ரொம்ப சிம்பிளான ஆனா விலையேற பெற்ற சத்தியம். ஆனா அது நிறைய பேருக்கு இது புரியல, எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. எங்க கடையே எனக்குள்ள இருக்கு. கடை எனக்குள்ள இருக்கும்போது நான் புளிய வாங்கறதுக்கு, எண்ணெய வாங்கறதுக்கு, மிச்சர் வாங்கறதுக்கு, பிஸ்கெட் வாங்கறதுக்கு, இல்ல எனக்கு தேவையான உப்பு வாங்கறதுக்கு நான் வேற எங்கேயோ போவேனானால் அது எவ்வளவு மதியம். கடை எனக்குள்ள இருக்குன்னா அந்த கடைக்குள்ள இருக்கிறது எல்லாமே எங்கதான் இருக்கு. கடை எனக்குள்ளே இருக்கிறது என்றால் அந்த கடையில வைக்கப்பட்டிருக்கிற பொருள்களும் எங்கே இருக்கிறதுன்னு நான் கேட்டேன். வாய திறந்து சொல்லுங்க. அப்ப கடை எனக்குள்ள இருக்குன்னா அந்த கடையில இருக்கக்கூடிய பொருள்களும் எனக்குள்ள இருக்கு. அந்த கடைதாரு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுகிற கிறிஸ்து தாங்க இந்த கடை. நம்ம சென்னையில எல்லா பொருட்களும் எதை வேணாலும் வாங்கலாம், அதுக்கு பேர் என்ன, மால். மால் பின் டு பிளேன் அப்படி சொல்லுவாங்க. சின்ன பின்ல இருந்து பிளைட் வரைக்கும் அங்க வாங்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மால் அதுவே எனக்குள்ள இருக்கு. இத நம்ம உணரலனா இந்த கானான் நமக்கு பேரின்பமா தெரியாது. வேதத்தை ஏதோ வேதமா அனுபவிச்சுட்டு போவோம், சும்மா படிச்சுட்டு போவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு ரொட்டீனா, ஒரு மெக்கானிக்கா அப்படி ஏதோ அப்படி இருக்கும். ருசிகரமாக, டேஸ்டா, இன்பமா, சுவாரஸ்யமா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணும்னா இந்த சத்தியம் தெரியணும். இதாங்க திறவுகோள். என்ன, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுவதே டீமேஜர். அந்த ரகசியம் கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம். ரகசியம் கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம். ரகசியம் கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாள் இது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கிறார் கர்த்தர் தேவன் என்னிலே. அப்போ அவரை மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணரணும், அறிக்கை இடணும், வாயில சொல்லணுங்க. நமக்கு அது உணர்வு இருக்கோ இல்லையோ வாயில சொல்ல சொல்ல சொல்லதான் அது சத்தியமா நமக்குள்ள அது பதியும். நான் இதை உங்களுக்கு சொல்லி சொல்லி இப்ப எனக்கு முழிக்கும் போதும், தூக்கத்தை விட்டு முழிக்கும் போது இந்த இதுதான் உள்ளது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறாரு. சோ நம்ம அதை வாயில சொல்லணுங்க. முதல்ல தான் நம்ம விசுவாசத்துக்கு அடானமே அறிக்கை, வாயில அடிக்கடி அடிக்கடி சொல்லணும். இதை நம்ம நேற்றுக்கு கவனிச்சோம். நீ அடுத்து இருக்கிற நாலு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன், திறவுகோளை பார்த்துட்டோம். இரண்டாவது குறிப்பு என்ன, பேரின்பத்தை அடையாளப்படுத்துகிற பொருள்கள். சரி, இப்ப உபாகம 8 வாங்க. அதுல 7-10 வரைக்கும் அங்க வந்து சில பொருள்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், அந்த பொருள்களை 8 வகைகளாக பிரிக்கலாம்.
எட்டு வகைகளாக பிரிக்கலாம். மொத்தம் அந்த பத்தாவது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 17 விதமான பொருள்கள், அந்த இடம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 17 பொருள்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம வந்து அது எட்டு வெரைட்டிஸ்குள்ள நம்ம அதை கொண்டு வந்துடலாம். சரி, நம்பர் ஒன், முதல்ல தண்ணீர். இப்ப படிங்க 8:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆறு, ஊற்று, ஏரி எல்லாம் எதை குறிக்குது? அங்க என்ன இருக்கு? தண்ணீர். அப்ப நம்பர் ஒன், இந்த கானான்ல என்னங்க இருக்கு? தண்ணீர் இருக்கு. வாய்த்து சொல்லுங்க, என்ன இருக்கு? தண்ணீர். ரைட். அடுத்து ரெண்டாவது, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும். சரி, கோதுமை வார்கோதுமை இது ரெண்டு எந்த எந்த வெரைட்டில வரும்? தானியம். இப்ப சொல்லுங்க, காணால ரெண்டு ரெண்டு விஷயத்தை பார்த்திருக்கோம். என்னது? ஒண்ணு தண்ணீர், ரெண்டாவது தானியம். தொடர்ந்து வாசிங்க. அத்தி மரங்களும் மாதம் செடிகளும் உள்ள தேசம். இல்ல, திரும்ப. உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணிரார். எட்டாம் வசனம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும். திராட்சை செடிகளும் மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். சரி, அத்தி மரத்துக்கு அப்புறம் வருவோம். இங்க பாருங்க, ரெண்டு செடி, என்னது? திராட்சை செடி, மாதுளம் செடி. அப்ப மூணாவது என்ன? செடிகள். பாருங்க, தண்ணீர், தானியம், செடிகள். அடுத்து நாலாவது மரங்கள். மூணு மரங்களை பத்தி இங்க பாக்குறோம். இந்த எட்டாம் வசனத்துல அத்தி மரத்தை பத்தி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஒலிவ மரம், சாரி ரெண்டு மரம், அத்தி மரம், ஒளிவம். படிங்க, இந்த வசனத்தை படிங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒளிவ மரங்களும் எண்ணெயும். ஒளிவ மரம், மரங்கள் பாருங்க, தண்ணீர், தானியம், செடிகள், மரங்கள். அஞ்சாவது தேனும் எண்ணெயும். அஞ்சாவது அந்த கானான்ல என்ன இருக்குன்னா தேனும் எண்ணெயும். அங்கே வருது எட்டுலயே தேனும் எண்ணெய். படிங்க, படிச்சிருங்க. தேனும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். முதல்ல என்னதான் வருதா? அப்ப எண்ணெயும் தேனும் அப்படியே போட்டுங்க. எண்ணெயும் தேனும், எண்ணெயும் தேனும். அடுத்து ஒன்பதாம் அப்பம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அப்பம் இருக்கு, தானியம் தானியமா இல்ல, இப்ப தானியம் அப்பமாக மாறி இருக்கிறது. அப்பம் ஆறாவது. ஏழாவது உலோகங்கள். என்னென்ன உலோகங்கள்லாம் இருக்கு பாருங்க. அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டெடுக்கத்தக்கது மலைகளும் உள்ளதுமான தேசம். இரும்பு, செம்பு, இந்த மாதிரியான உலோகங்கள், மெட்டல்ஸ், உலோகங்கள்லாம் இருக்கு. அடுத்து எட்டாவது, தொடங்கும் போதே பள்ளத்தாக்குகளும் மலைகளும் அப்படின்னு தொடங்கும். பள்ளத்தாக்குகளும் மலைகளும் பாருங்க. இந்த கானான்ல சொல்லப்பட்ட இந்த பொருள்களை, 17 விதமான பொருள்கள் இருக்கு அங்க சொல்லப்பட்டதுல இருந்து, அது அப்படி எண்ணி பார்த்தோம்னா மொத்தம் நீங்க பார்த்த 16 மட்டும்தான் வரும். பட் கடைசியில் இந்த 10 வசனத்துல திருப்தி அப்படின்னு இருக்கு பாருங்க. திருப்தி, கானான்ல திருப்தியை கர்த்தர் வச்சிருக்காரு. யாத்திராகம 25 அதிகாரத்தில் 17 விதமான காணிக்கைகள் இருக்கு.
பதினேழு விதவிதமான காணிக்கைகள்ல பதினாறு காணிக்கை வரும். பதினேழாவது காணிக்கை மனப்பூர்வம். அதே மாதிரி இங்க ஆண்டவர் இந்த கானான்ல நமக்கு வைத்திருக்கிற பேரின்பங்கள் பொருள்கள்னு பார்த்தா பதினாறு, ஆனா இந்த பொருள்களை எல்லாம் திருப்தியா நமக்கு கொடுக்கிறார் பாருங்க, அந்த திருப்தியை சேர்க்கும் போது பதினேழு. இந்த பதினேழையும் எட்டு வகைகளில் நாம் அடக்கிவிட முடியும். என்னென்ன எல்லாரும் சொல்லுங்க இந்த எட்டையும். ஒன்னு தண்ணீர், தானியம், செடிகள், மரங்கள், அப்பம், உலோகங்கள், அப்புறம் பள்ளத்தாக்குகளும் மலைகளும். அப்போ வேதத்தை காணானாக நீங்களும் நானும் அனுபவிக்கும் போது இங்க சொல்லப்பட்ட இந்த எட்டு வகைகளுக்குள் இருக்கிற இந்த பதினேழு காரியங்களையும் பேரின்பங்களாக நம்ம அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? பேரின்பங்களா நம்ம அதை அனுபவிக்க முடியும். சரி, இப்ப மூணாவது விஷயத்துக்குள்ள வருவோம். பொருள்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தெளிவா நம்ம விளங்கி கொண்டோம். வேதமாகிய காணானை போது இந்த பொருள்கள்லாம் இந்த வேதத்துக்குள்ள ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கு. இப்ப இதனுடைய விளக்கத்தை பார்க்க போறோம். மூணாவது குறிப்பு என்ன? விளக்கங்கள். இந்த பொருள்கள் என்னெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் இந்த வேதம் நம்ம வாழ்க்கையில செய்யுங்க. வேதத்தை நீங்களும் நானும் காணானாக அனுபவிக்கும் போது இந்த பொருள்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா லிட்ரலா எழுத்தின்படியே இருந்துச்சுன்னா இந்த பொருள்கள் என்னென்ன காரியங்களை செய்யுமோ அதையெல்லாம் இந்த வேத வசனம், இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் செய்யும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்ப இதுவரைக்கும் எனக்கு அதெல்லாம் நடக்கலைங்களே, நான் இப்படியே இருந்த வண்ணமா தானே இருக்கிறேன். நீங்க வேதத்தை கடமைக்கு படிக்கிறீங்கன்னு அர்த்தம். வேதத்தை கடமைக்கு படிச்சா அதுல ஏதோ கொஞ்சம் காரியங்கள் நடக்கும், ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சும்மா வேதத்தை நீங்க காணான, வேதத்தை சும்மா வெறும் வேதமா எந்த விதமான டேஸ்டும் இல்லாம, எந்த விதமான ஒரு ருசிகரமும் இல்லாம, ஒரு ஜாய், ஒரு பரவசம் இல்லாம, ஒரு த்ரில்லிங் இல்லாம சும்மா வேதத்தை படிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுவே உங்களுக்கு ரொட்டீனா இருக்குன்னா அதுல சில காரியங்கள் சொட்டும், கொட்டாது. சில ஆசீர்வாதங்கள் சொட்டு சொட்டா வரும். கத்தர் சொல்றாரு, என் பிள்ளை, நான் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் உனக்கு சொட்டு சொட்டா கொடுக்க விரும்பல, அவைகளை நான் உனக்கு கொட்ட விரும்புறேன். அப்ப இந்த பேரின்பங்கள் நம்ம வாழ்க்கையில கொட்டணும் அப்படின்னா வேதத்தை காணானாக அனுபவிக்க வேண்டும். வேதம் இல்லாம என் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். அது எப்படி? வேதம் இல்லாம என் வாழ்க்கை இல்லைங்கிற அளவுக்கு எப்படி வர்றங்க? அதை நாளைக்கு சொல்லிக் கொடுப்பேன், நாளைக்கு சொல்லிக் கொடுத்தா முடிப்பேன். வேதத்தை காணானாக அனுபவிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சரி, இப்ப விளக்கத்துக்குள்ள போலாம். விளக்கத்துக்குள்ள போறோம், மூணாவது தலைப்புக்குள்ள போறோம். இத உங்களுக்கு இந்த எட்டு விஷயம் பார்த்தோம்ல, இந்த எட்டையும் தமிழ்ல ஊ அப்படிங்கிற எழுத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் ஒன், முதலாவது இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா உயிர். கவனிங்க, சொல்றதுக்கு முன்னாடி இங்க சொல்லப்பட்ட இந்த எல்லா பொருள்களுமே இந்த காணால பார்க்கிறோம், இந்த பொருள்கள்
இந்த எல்லா பொருள்களுமே நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை கிறிஸ்துவையே அடையாளப்படுத்துகிறது. வாட்ச்மேன் விட்னஸ்லி என்கிற அந்த தேவ மனிதர்கள் சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து அப்படின்னு ஒரு புக் இருக்காங்க. அவங்களும் இந்த புக்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் டீல் பண்ணிருப்பாங்க. இந்த உபாகமம் 8:7-10 வரைக்கும் இருக்கிற இந்த வசனங்களை தான் அவங்க வந்து டீல் பண்ணிருப்பாங்க. இன்னும் ஆழமா அத அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் அந்த ஆழத்துக்குள்ள இப்போதைக்கு போகல. இன்றைக்கு நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல சொல்றேன். நம்பர் ஒன், உயிர். இந்த வேதத்தை காணானாக அனுபவிக்கும் போது நம்முடைய யெஷுவா, நம்முடைய இயேசு நம்முடைய உயிராக மாறுகிறார். இது அடையாளமா தான் இங்க என்ன இருக்கு தெரியுமா? தண்ணீர். இங்க சொல்லப்பட்ட தண்ணீர் இருக்கே, இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது? இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு இல்லாம கூட அவன் ஓரளவுக்கு வாழ்ந்துட முடியும் கொஞ்ச நாள். ஆனா தண்ணீர் அவனுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புல இருக்கிற அந்த உயிரினுடைய அடையாளமாய் அந்த உயிரை வந்து நமக்கு தங்க வைக்கிறதே உயிர் எங்க இருக்கு அப்படின்னா ரத்தத்துல. ரத்தம் என்பது தண்ணீர், அது திரவம். லேவியர் ஆகமம் 17:10 படிக்கும் போது, லேவியர் ஆகமம் 17:10, அது எத்தனை வசனம்? 17:11. லேவியர் ஆகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் என்பது தண்ணீர், அது அது வந்து தண்ணீரோட சம்பந்தப்பட்டது, திரவ நிலையில இருக்கக்கூடியது. இந்த தண்ணீர் என்பது என்ன? உயிர். ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, அது எங்க இருக்கு எனக்கு சரியா தெரியல, நீங்க எடுத்தா சொல்லுங்க. தாவீது ஒரு யுத்தத்துல போகும்போது ஒருத்தன் வந்து என்ன செய்வானா, துணிகரமா துணிஞ்சு போய் தாவீதுக்கு பயங்கர தாகம் எடுத்துரும், விடாய்த்து போயிடுவாரு. அப்போ ஒரு படை வீரர் என்ன பண்ணுவார்னா, தாவீதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக எதிரியினுடைய பாளையத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவார். அப்போ தாவீது அந்த தண்ணியை குடிக்க மாட்டார். இதை நான் குடிக்கிறது வந்து அவனுடைய உயிரை குடிக்கிறதா நினைச்சு அத கத்த சமூகத்திலேயே நான் ஊற்றி விட்டுறேன். 2 Samuel 23:15-16 வசனம். 2 Samuel 23:15-16 பாருங்க, அழகா சொல்லிட்டாங்க. தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷன் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு புறமா இருப்பதாக என்று சொல்லி. ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல், ரத்தம் என்பது உயிர், தூரமா இருப்பாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். அப்ப இங்க இந்த கானான்ல தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எழுத்தின்படி இருக்கிற இஸ்ரவேலருக்கு அங்க எழுத்தின்படியே தண்ணி ஓடுது. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேதமாகிய கானானை நாம் அனுபவிக்க நம்முடைய யெஷுவா, நம்முடைய இயேசு நம்முடைய உயிராக மாறிவிடுகிறார். அவர் உயிரை கொடுத்தது மட்டும் இல்ல, அவரே நமக்கு உயிரா மாறுகிறார். அதனாலதான் யோவான் 7:37-39 வரைக்கும் படிக்கும் போது அவரே சொல்றாரு பாருங்க. யோவான் 7:37-39 வரைக்கும்,
யோவான் 7 அதிகாரம் பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று யெஷுவா நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்றார். என்கிட்ட வந்து குடியப்பா, நான் உனக்கு உயிரா இருப்பேன்ப்பா. யோவான் 6:63 படிக்கும் போது யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் அதாவது உயிராயும் இருக்கிறது. அப்போ வேதத்தை நித்தியமா, இந்த வேதம் இல்லாம என் வாழ்க்கை இல்லையா, பார்த்ததாயா என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இந்த வேதத்தோடு நேரத்தை செலவழிக்க, இந்த வேதத்தை காணானாக அனுபவிக்கிறவங்க வாழ்க்கையில யெஷுவா உயிராக மாறிடுவார். கொலோசியர் 3:4 படிக்கும் போது ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்போ இந்த வேதத்தை நீங்களும் நானும் காணானாக அனுபவிக்க கல்வாரிக்கு வரும்போது தெரியும். என்ன தெரியும்? இயேசு எனக்காக உயிரையே கொடுத்தார். இது எங்க தெரியும்? நம்ம கல்வாரிக்கு வரும்போது, ரட்சிக்கப்படும் போது, நம்ம எல்லாம் அந்த கல்வாரியை நோக்கி அந்த கல்வாரி சிலுவையை பார்க்கும் போது இயேசப்பா எனக்காக உயிரையே கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியும். எனக்காக நீங்க உயிரையே கொடுத்தீங்களேப்பா, உங்க ஜீவனையே எனக்கு தந்தீங்களேப்பா, அது தெரியும். ஆனா இந்த வேதத்தை காணானாக அனுபவித்து இந்த காணானுக்குள்ள வந்துட்டோம்னா, நீங்களே என் ஜீவனா மாறிட்டீங்களப்பா, அப்பதான் பாட்டு வரும். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் உணர்வு எல்லாம் சபன கலாசேக்கே உம்மன்பை உம் நாமம் தூணிக்கையிலே உம்மன்பை ருசிகையிலே என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வேதத்தை படிச்சு ஆவியில நிறைஞ்சு, வேதத்தை படிச்சு அதை தியானம் பண்ணி ஆவியில நிறைஞ்சு, இப்படி இந்த ரெண்டு அனுபவம் மாறி மாறி இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக உயிரை தந்தது மட்டுமல்ல, அவரே நம்முடைய உயிராக மாறிடுவார். அவர் உயிராயிட்டார்னா நம்ம பேச்சு அவரை மாதிரியே மாறிடும். நான் நினைவெல்லாம் அவரை போலவே மாறிடும். நம்முடைய செயல்கள் எல்லாமே அவரை போலவே மாறிவிடும். சூழ்நிலைகளை பார்த்து பேச மாட்டோம், வார்த்தையை பேசுவோம். தேவனுடைய வார்த்தை
ஏன்னா உள்ள இருக்கிற உயிர் அவர் இந்த உயிருங்க. ஏசாயா 57:15-16 வசனங்கள்ல அவரே சொல்றாரு, மனுஷனுக்குள்ள ஓடுற அந்த ஜீவ சுவாசம் அது நான் கொடுத்தது, நான் வாசம் பண்றேன் சொல்றாரு. ஏசாயா 57:15-16 பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவரின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியத்தில் வாசம் பண்ணுகிறேன் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்போது வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஏனென்றால் ஆவியும் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே சோர்ந்து போகுமே. அது எத்தனை வசனம்? 18:16 திருவழியத்துல பாத்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த ஜீவ சுவாசம்னே போட்டிருக்கு. நான் கொடுத்த அந்த ஜீவ சுவாசம் அது தளர்ந்து போகுமே. சுவர்மையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யேசுவா இந்த வேதத்தை நீங்கள் நானும் காணானாக அனுபவிக்க அனுபவிக்க அவரே நமக்கு உயிராக மாறுகிறார். அவரே நம்முடைய உயிர், அவர் தான் நம்முடைய ஜீவன். சோ கர்த்தர் நம்முடைய ஜீவனாக மாறுகிற அனுபவம், அவரை நம்ம ஜீவனாக அனுபவிக்கும் போதுதாங்க வாழ்க்கையில ஜெய ஜீவியம் செய்ய முடியும். உலகத்தை, பாவத்தை, பிசாசை, மரண பயத்தை, சூழ்நிலைகளை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா இயேசுவை நம்முடைய ஜீவனாக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? வேதம். இந்த வேதமாகிய கானான். ஆகவேதான் விட்னஸ்லி அப்படிங்கிற தேவ மனிதர் இந்த வேதத்துடைய விளக்க உரை அவர் எழுதும் போது ஜீவ ஆய்வுன்னு எழுதுறார். ஆதியாகமம் ஒரு ஜீவாய்வு, யாத்திராகமம் ஜீவாய்வு. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது அவரே ஜீவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்துக்கு பேர் என்னங்க? ஜீவ வசனம். பிலிப்பியர் 2 நீங்கள் வசனத்தை பிடித்துக் கொண்டுன்னு சொல்லல. எங்க என்ன சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் எத்தனை வசனம்? 14 நான் வீணாக ஓடினதும் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் போல பிரகாசிக்கிற நீங்கள். இதுக்கு பேர் என்ன? ஜீவசனம். நம்ம சுடர்களா இருக்கணும்னா நம்முடைய யேசுவா நமக்கு ஜீவனா மாறணும். அப்படி மாறுவதற்கு தான் இந்த வேதத்தை காணானாக அனுபவிக்கணும். இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது? உயிர். அவரை நம்ம உயிராக அனுபவிக்க 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 பரிசுத்தாவி நிறைவினால அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்கும் போது ஏசாயா 12:3 நமக்குள்ள இருந்து ரட்சிப்பின் ஊற்றுகள் புறப்பட்டு மற்றவங்களை போய் சந்திக்கும். ஏசாயா நீங்கள் 12:3 நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்றுகள் நமக்குள்ள இருந்து வெளியே வரும். நமக்குள்ள இருந்து ஊற்று பொங்கி பொங்கி வரும். இதாங்க உயிர். சொல்லுங்க, இப்ப தண்ணீர் எதை காண்பிக்கிறது? உயிர். சரி, இரண்டாவது உருவாக்குதல். இந்த பொருள் இரண்டாவது பொருள் என்ன பார்த்தோங்க? தானியம்.
இந்த தானியம் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா, உருவாக்குதல். இந்த வேதம், இந்த வேதத்தை படிக்க படிக்க, இந்த வேதத்தை காணானாக அனுபவிக்க அனுபவிக்க, நீங்களும் நானும் ஆண்டவரால் உருவாக்கப்படுகிறோம். அவர் நமக்குள் உயிராக இருந்து நம்மை உருவாக்குவார். சகரியா 9:17 இந்த தானியத்தை பற்றின ஒரு அற்புதமான விஷயம் அங்க இருக்கு. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. அவருடைய சௌந்தர்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும், தானியம் வாலிபரையும், புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும், வளர்க்கும். தானியம் வாலிபரை வளர்க்குமா? அதாவது நம்முடைய உள்ளான மனுஷன் வாலிபனை போல அதை உருவாக்கிடுவார் நம்முடைய ஆண்டவர். ஒரு வாலிபன் எப்படி பலனாருன்னா, அந்த மாதிரி நம்முடைய உள்ளான மனுஷன் பலன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். கத்தர் மாத்திடுவாரு. இந்த வேதத்தை காணானாக அனுபவிக்க அனுபவிக்க அனுபவிக்க, நம்முடைய உள்ளான மனிதனை ஆண்டவர் வாலிபனாக உருவாக்கிடுவாரு. வெளிப்படையா நமக்கு வயசு போயிருக்கலாம், வெளிப்படையா நமக்கு வயதாயிருக்கலாம், தளர்ச்சிகள் வெளிப்படையா வந்து போகலாம். ஆனா அவைகளெல்லாம் ஒன்றும் நம்மளை செய்யாதபடிக்கு, அவைகளால நம்ம மேற்கொள்ளப்படாதபடிக்கு, இந்த உள்ளான மனுஷனை ஆண்டவர் வாலிபமா உருவாக்கிடுவார். ஏன்னா இது தானியம் செய்கிற வேலையாது, தானியம் வாலிபரை வளர்க்கும். இந்த வேதம் அந்த தானியம் செய்கிற வேலைய, இந்த வேதமாகிய கானானை அனுபவிக்கும் போது இந்த வேதமாகிய கானான் நம்ம வாழ்க்கையில செய்யும். ஆகவேதான் சங்கீதம் 119 நமக்கு தெரியும், 8 வாலிபன் தன் வழியை படிங்க, 9 சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதால், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. பாருங்க, இது வெறும் எழுத்தின்படி வாலிபர்களுக்கு மட்டும் இதை கூடாது, நம்முடைய உள்ளான மனுஷன் எப்போதுமே வாலிபமா தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளான மனுஷன் கிழடாயிட்டு இருக்கு. வெளியே இருக்கிற உடம்பு, வெளியே இருக்கிற காரியம் வாலிபமா இருந்தாலும் உள்ள இருக்கிற மனுஷன் கிழடாயி சோர்ந்து போய் தளர்ந்து போய் அடப்படா என்ன வாழ்க்கை என்ன, கிழடாயிடுச்சு உள்ளான மனுஷன். அது தேவ சித்தமே அல்ல. அப்படி கிழட்டு மனுஷனா உள்ளான மனுஷன் ஆயிருந்தாலும் அதை திரும்பவுமாக உன் வயது திரும்ப என்ன ஆகுமா, வாழ வயது போல் ஆகிறதுன்னு சொன்ன தெய்வம் அப்படி போயிருந்தாலும் அதை திரும்ப வாலிபத்துக்குள்ள உருவாக்குவதற்கு அவர் ஆவலா இருக்கிறாரு. அதுக்குதான் வேதமாக காணான். வேதத்தை காணானா அனுபவிக்கும் போது நம்ம உள்ளான மனுஷன் வாலிபமா இருக்குங்க, வாலிபமா இருக்கும். சங்கீதம் 104 நம்ம இப்படி வாலிபமா இருக்கணும் அப்படிங்கறதான் தேவனுடைய திட்டம். நம்ம நம்முடைய உள்ளான மனுஷன் எப்பயும் வாலிபனா இருக்கணும். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே 3 சங்கீதம் 103 உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் இருப்பார்கள். விடியற் காலத்துக்கு அற்பத்தில் பிறக்கும் பணிக்கு பணிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். யவ்வன ஜனம், நீங்க அத திருவிளியத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, படிச்சிடலாமா? திருவிளியில சங்கீதம் 110:3 திருவிளியத்துல வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல இப்படி போட்டிருக்கோம், உம்முடைய அதாவது இளமையான ஜனம், உம்முடைய வாலிபமான ஜனம்னு போட்டிருக்கோம்.
நீர் உமது நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம்மக்கள் தம்மை உகந்தளிப்பர் உகந்தளிப்பர் வைகரை கருவுற்றிருந்த பணியை போல பணியை போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர் இளம் வீரர் நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும் இளம் வீரனா இருக்கணும் கடைசி வசனங்கள பவுல் சொல்றாரு எங்களுடைய புறம்பா மனுஷன் நாளுக்கு நாள் அடிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைந்தும் இருக்கிறது சொல்றாரு எங்க இருக்கு 2 கொரிந்தியர் 4 அதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4 கடைசி வசனங்களிலே எங்களுடைய 16வது வசனம் 16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வாலிபமா இருக்குன்னு அர்த்தம் இப்படி இந்த உள்ளான மனுஷன் வாலிபமா இருக்கிறவங்க தான் தைரியமா சொல்ல முடியும் ஏசாயா 40 கடைசி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க அதுக்கு முந்தைய வசனத்துல சொல்லியிருக்கோம் இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர்கள் இடறி விடுவார்கள் என்ன அர்த்தம் இவன் வெளிப்படையா பார்த்தா வாலிபமா இருக்கான் ஆனா உள்ளான மனுஷன் கிழடாயிஸ் பட் இந்த 31வது வசனத்துல வெளிப்படையா இருக்கிற மனுஷன் வயசானதோ இல்ல வயசாகாததோ யாரோ ஆனா இந்த வெளிப்படையா இருக்கிற மனுஷன் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து இந்த வேதத்தை காணான அனுபவித்ததுனால அவன் கழுகு மாறி எழும்புறான் ஓடினாலும் களைப்படைய மாட்டான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான் எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு விரும்புறேன் அப்படின்னு இந்த வேதத்தை என்ன செய்யணும் காணானா அனுபவிக்கணும் அனுபவிச்சாதாங்க இது நடக்கும் சரி அடுத்து 3வது 3வதாக உறவு ரெண்டு பார்த்தோம் உயிர் உருவாக்குதல் இப்ப நம்ம பார்க்கிறது உறவு இங்க செடிகள் இன்னும் சொல்ல போனா இப்படி எழுதிக்கோங்க உறவும் விளைவும் 3வது நம்ம பார்க்கிறது உறவும் விளைவும் அங்க திராட்சை செடியை பார்க்கிறோம் ஆனால் என்ன இருக்கு திராட்சை செடி இந்த திராட்சை செடி எதை குறிக்கணும் உறவு யோவான் 15வது அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தை படிக்கும் போது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்ப இது என்ன கொடி செடியோடு நிலைத்திருக்கிற அனுபவம் எதை குறிக்குது உறவு அதான் கீழே பாத்தீங்கன்னா எண்ணிலே நிலைத்திருங்கள் சொல்றாரு 6-7 இந்த வசனங்கள்ல எண்ணிலே நிலைத்திருங்கள் எங்க இருக்கு 7வது வசனம் யோவான் 15:7 நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசரா இருப்பீர்கள் அடுத்து சொல்வார் என் வார்த்தையில நிலைத்திருங்க கீழே பாத்தீங்கன்னா எண்ணிலே நிலைத்திருங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என் வார்த்தை எண்ணிலும் நான் உங்களில் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படி சொல்லுவாரு இங்க இருக்கு படிங்க நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்போ அவரில் நிலைத்திருப்பது மாத்திரமல்ல உடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும்
அடுத்து கீழே பாத்தீங்கன்னா என் அன்பிலே நிலைத்திருங்கள் போட்டிருக்கோம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஒன்பதாம் வசனம் படிங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதெல்லாமே எனக்குள்ள நினைச்சுங்க, என் வார்த்தைக்குள்ள நினைச்சிருங்க, அன்பிலே நிலைத்திருங்கள். இதெல்லாம் என்ன? செடி கொடியோடு நிலைத்திருப்பு போல. அது என்ன? இதெல்லாம் உறவு. இப்போ இந்த வேதத்தை காணானா அனுபவிக்க 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 உறவு வளரும். செடியோடு கொடி ஒட்டி இருக்கிறது போல உறவு வளரும். நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் பார்த்து நம்மளால சொல்ல முடியும் தைரியமா, திராட்சை செடியின் கொடியாக நிலைத்திருப்பே, திராட்சை செடியின் கொடியாக மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, சீடனாயிருப்பே, நானும் சீடனாயிருப்பே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா கர்த்தர் நம்ம கிட்ட கனி கொடுங்கன்னு இந்த இந்த அதிகாரத்துல கட்டளை கொடுக்கவே இல்லை. கனி கொடுப்பது என்பது விளைவு. இப்ப நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கா தெரியுமா? நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். இப்போ நம்ம ஆண்டவரோட உறவுல இருந்தா விளைவாக கனி தானா வரும். நியாயாதிபதிகள் 9:12-13 இந்த திராட்சை செடியுடைய இந்த கனி அந்த ரசம் பாருங்க, அது தேவனையும் மனிதர்களையும் சந்தோஷப்படும். நமக்குள்ளிருந்து கனி வரும்போது அதுல தேவனும் சந்தோஷப்படுவாரு, மனிதர்களும் சந்தோஷப்படுவாங்க. நியாயாதிபதிகள் 9:12-13 அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, திராட்சை செடி தேவர்களையும் தேவர்களையும் மனுஷரையும் மரங்களை அரசால போவேனோ, தேவர்களையும் மனுஷர்களையும் சந்தோஷப்படுத்துகிற இதை விட்டு நான் அரசால போவேனோ. கர்த்தரோட நல்ல உறவுல இருந்தா கனி கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையினுடைய விளைவா மாறிடும். தேவனையும் மனிதனையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவங்களா மாறிடுவோம். உன்னத 4:3 பாத்தீங்கன்னா இதோட மாதுளம் செடியை பத்தியும் சொல்லி இருக்கு. இந்த மாதுளம் செடியை ஆண்டவர் மனவாட்டிக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. உன்னத 4:3 சிவப்பு நூலுக்கு சமானமும் சமானமும் உன் வாட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. மாதுளம் பழம் போல் இருக்கிறது. இந்த மாதுளம் பழம் எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா சுகம், தெய்வீக சுகம். என்ன மாதுளம் பழத்தை பத்தி நான் பார்த்தேன், மாதுளம் பழத்துல நிறைய வியாதிகளுக்குரிய நிவாரணம் அதுல இருக்கும். குறிப்பா அந்த மூட்டு வலி, எலும்பு வலி, அல்சர், கேன்சர், இந்த மாதிரியான வியாதிகளுக்குரியதான பரிகாரம் தீர்வு மாதுளம் பழத்துல இருக்குதான். அதனால மாதுளம் பழத்தை நல்லா சாப்பிட சொல்றாங்க. அடிக்கடி மாதுளம் பழம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதுளம் பழம் எப்படி தெய்வீக அதாவது வெளிப்படையா இருக்கிற வியாதிகளை நீக்குகிற வேலையை செய்யற மாதிரியே இந்த வேதம்
இந்த வேதத்தை காணானா அனுபவிக்கும் போது இந்த வேதம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லா பகுதியிலையும் சுகத்தை உண்டாக்கும். ஆனா இது உறவுல இருந்தாதான் நடக்கும். வேதத்தை படிக்க படிக்க, வேதத்தை காணானா அனுபவிக்க அனுபவிக்க தெய்வத்தோடு நமக்கு நல்ல உறவு வந்துடும், கனி வந்துடும், ஆரோக்கியமும் வந்துடும். ஆகவேதான் சங்கீதம் 107 தானே, நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன்னு சொல்ற. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை தப்புவிக்கிறார். அப்போ காணானா அனுபவிக்கிறவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் டிவைன் ஹீலிங்க கொடுப்பாரு, தெய்வீக சுகத்தை கொடுப்பாரு. வியாதிகள் கண்டிப்பா நீங்க, ஏன்னா வேதத்தை படிக்க படிக்க காணான அனுபவிக்க அனுபவிக்க அவரோட உறவாட ஆரம்பிச்சிடும் பாருங்க. அவரோட உறவாடும் போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியிலேயே செத்த செல்கள் எல்லாம் உயிரடைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியுமா பைபிள போட்டிருக்கல, கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே, வசனம் படிச்சிருக்கீங்களா, கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்முடைய வெளிப்படையான சரீரம் இருக்கு பாருங்க, அந்த சரீரத்துல செத்து போன செல்களும் உயிரடைஞ்சிருமா. எப்ப பார்த்தாலும் விரக்தியா பேசிட்டு, எப்ப பார்த்தாலும் மைண்ட்ல பிரஷரை வச்சுக்கிட்டு, அது எப்படி இது எப்படி, நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நம்ம தலைமுடியில ஒரு முடிய கூட்டவோ வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது. நீங்களும் நானும் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? கத்தருக்குள்ள நல்ல உறவாட உறவாட, இந்த வேதம் தான் இந்த உறவை நம்ம கூட வளர்க்கும். உறவாட 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 நமக்குள்ள மகிழ்ச்சி வந்துடும், கனி வந்துடும், சந்தோஷம் வந்துடும். சரி, நாலாவது இல்ல மரங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா உண்மை. மரங்கள் நமக்கு சில உண்மையை சொல்லி கொடுக்குது. அப்ப ரெண்டு மரம், தீமரம் ஒளிவ மரம். இப்ப இதுல அத்திமரத்தை கவனிப்போம். இதுல என்ன உண்மை இருக்கு? இந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில நிஜமாயிரும், நம்முடைய வாழ்க்கையில அது நடக்கும். வேதமாகிய காணான் அதை நம்ம வாழ்க்கையில செய்யும். நியாயாதிபதிகள் 9:10-11 என்ன செய்து மதுரமான நற்கனி கொடுக்குது. இந்த மதுரமான நற்கனிக்கு பேர் தான் நம்ம வாழ்க்கையில ஆவியின் கனி. வேதத்தை படிக்க படிக்க, வேதத்தை காணானாக அனுபவிக்க அனுபவிக்க, அது நமக்குள்ள ஆவியாக ஜீவனாக உள்ள போக போக நமக்குள்ள ஆவியின் கனி வர ஆரம்பிச்சிடும். கலாத்தியர் 5:22-23 இதுதான் உண்மை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பாருங்க, பிரமாணம்ங்கிற வேர்ட் இருக்கு. பிரமாணம் என்பது வார்த்தையை குறிக்குது. இந்த ஆவியின் கனி என்பது பிரமாணம், வார்த்தை. வார்த்தையோடு நம் நேரத்தை செலவழிக்க, வார்த்தை மேல பைத்தியமா, தேவனுடைய வார்த்தையின் மேல பைத்தியமாக பைத்தியமாக இந்த வேதத்தை காணானாக அனுபவிக்க அனுபவிக்க நமக்குள்ள அந்த அத்திமரத்துக்குள்ள எப்படி மதுரமான கனி வருவது போல, நமக்குள்ள மதுரமான கனியாக இந்த நம்ம படித்த இந்த ஆவியின் கனி நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, அங்க ஒளிவ மரத்தை பார்க்கிறோம்.
உபாகம 8ல ஒலிவ மரம், அதுல என்ன உண்மை இருக்கு? நியாயாதிபதிகள் 9:8-9 இந்த ஒலிவ மரத்தை பத்தி படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 9:8-9 விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொடுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. இந்த ஒலிவ மரத்தில இருந்து கொடுமை வருகிறான். அத்திமரத்தில இருந்து ஃப்ரூட், ஒலிவ மரத்திலிருந்து ஃபேட், ரெண்டும் எஃப் தான். வேதத்தை படிச்சா ஃப்ரூட்டும் வரும், ஃபேட்டும் வரும், கனியும் வரும், குழுமையும் வரும். வேதத்தை படிக்க 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 நம்முடைய உடான மனுஷன் பல 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 அப்படி கொழு 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 கொழுன்னு ஆயிரும். நிறைய பேருடைய உள்ளான மனுஷன், நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மெலிஞ்சு போயிருக்க காரணம் என்ன? வேதத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா வேதத்தை காணானா அனுபவிக்க மாட்டாங்க. அந்த ரங்கத்துல வேதத்தை காணா அனுபவிக்கணுங்க. சோ வேதத்தை காணானாக அனுபவிக்க வேண்டும். வேதத்தை காணானா அனுபவிக்கிறவங்க தான் கொழு 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 கொழுன்னு இருப்பாங்க, கொழுமை இருக்கும். மல்கியா 4:2-3 வசனத்துல இந்த கொழுமை வந்தாதான் எதிரிய மிதிக்கிறவங்களா நீங்க மாறுவீங்க, நீங்க நானும் மாறுவோம். இந்த கொழுமை வந்துருச்சுன்னா எதிரி உங்களை மிதிக்க முடியாது, நீங்க அவனை மிதிப்பீங்க. படிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் பிரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொஞ்சுகளை போல வளருவீர்கள். எதுக்காக? கொழுத்து போய் ஒரு மூலையில உட்கார்றதுக்கா? இல்ல, வளருவீர்கள். எதுக்கு? துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள். துன்மார்க்கர் என்பது பொல்லாத ஆவிகள். துன்மார்க்கத்துக்கு காரணமாக இருக்கிற பொல்லாத ஆவிகளை மிதிப்பீர்கள். எத்தனை பேர் பிசாச மிதிக்க ஆவலா இருக்கீங்க? மிதிக்கணும்னா இந்த வேதத்தை காணானா அனுபவிக்கணும். வேதத்தை காணானா அனுபவிக்க நம்ம உள்ளான மனுஷன் ஒரு கொழுமை வரும். நல்லா கொழு 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 கொழுன்னு மாறிடுவோம். ஒரு 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 இம்யூனிட்டி பவர் வருங்க. இந்த கொரோனா டைம்ல சொன்னாங்கல்ல, நமக்கு நிறைய என்ன வேணுமா? இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. அதுக்கு நல்ல கொடுமையான பொருள் எல்லாம் சாப்பிடுங்க. சுண்டல் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க, முட்டை நல்லா சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க. அது இந்த செகண்ட்ல வரும்போது அது அதிகமா சொன்னாங்க. நல்ல மட்டன் எல்லாம் சாப்பிடுங்க. எங்களுக்கு கூட சொன்னாங்க, ஐயா இந்த மட்டன் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, அப்பதான் நல்ல இம்யூனிட்டி பவர் வரும் அப்படின்னு. இந்த வெளிப்படையா இருக்கிற மட்டன், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம், நல்ல காய்கறிகள், சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்டா வெளிப்படையா நோய் எதிர்ப்பு சக்தி வரும். ஆனா இந்த வேதத்தை காணான அனுபவிக்கும் போது நமக்குள்ள ஒரு கொழுமை வரும் பாருங்க, அது நமக்குள்ள பேய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். பேய எதிர்க்கிறவங்களா மட்டும் இல்ல, மிதிக்கிறவங்களா மாறிடுவோம். ரோமர் 16:20 ரோமர் 16:16 20வது வசனம், ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. வெளிப்படுத்தல் 12:11 நமக்கு தெரியும், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வார்த்தைதான். வேதத்தை காணானாக அனுபவிக்கிறவங்க தான், வேதத்தை காணானா அனுபவிக்கிறவங்க தான் தைரியமா சொல்ல முடியும், ஒன்று சேர்ந்து நாம்
துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் சாணை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசுவா நல்லவர் ஒரு போதும் செய்தார் ஒரு நாளும் விலகினார் நம் இயேசுவா நல்லவர் ஒரு போதும் தீவினார் ஒரு நாளும் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் அப்ப நம்ம சேர்ந்து நாம சாத்தானை மிதிக்கணும்னா கொழுமை நமக்கு வேணும் பாருங்க உண்மை என்ன வேதத்தை படிக்கும் போது நமக்கு ரெண்டு காரியம் வரும் அவரே நம்ம கூட வந்துருவாரு fruit and fatness fruit fat கனி கொழுமை சரி அஞ்சாவது உகந்தது இந்த வேதத்தை படிச்சீங்கன்னா இந்த வேதத்தை நீங்களும் நானும் காணானா அனுபவிக்கும் போது நமக்கு உகந்தது வருமா தேனும் எனையும் தேனும் நீங்களும் நானும் இந்த வேதத்தை காணானா அனுபவிக்கும் போது தேனும் எண்ணெயும் நமக்குள்ள வரும் எண்ணெயும் தேனும் சரி இப்ப எண்ணெய்னா என்ன வேதத்தை படிக்கும் போது இந்த வேதம் நம்மளை வந்து கடிந்து கொள்ளும் பாருங்க பொதுவா என்னன்னு நம்ம என்ன அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஓ அபிஷேகம் என்னனாலே அபிஷேகம் தான் இதுதான் நம்ம மனசுல இருக்கிறது எண்ணெய் அப்படின்னாலே அபிஷேகம் சங்கீதம் 141:5 நீங்க பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய்க்கான விளக்கம் எப்ப பார்த்தாலும் என்னன்னு வந்துட்டாலே உடனே அபிஷேகம் தான் நினைச்சிடக்கூடாது படிங்க சங்கீதம் 141:5 நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் எண்ணெயை போல இருக்கும் நீதிமான் தயவாக நம்ம கடிந்து கொள்றாங்க பாருங்க இதே மாதிரி வேதம் நம்மை கடிந்து கொள்ளும் இப்படி நீ செய்யறது தப்பு இப்படி நீ பேசுறது தப்பு இதுக்காக நீ மன்னிப்பெடுக்கணும் இந்த காரியத்தை நீ சரிப்படுத்தணும் என்று இந்த வேதம் நம்ம கடிந்து கொள்ளும் அதுவும் தயவா செய்யும் நம்மளை வந்து குற்றப்படுத்தி நீ விளங்க மாட்ட நீ தேற மாட்ட நீ எல்லாம் அவ்வளவுதான் அப்படி சொல்ற மாதிரி கிடையாது தயவாய் உனக்கு வாய்ப்புண்டு நீ மாறா நீ இப்படி செய்யக்கூடாது நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் இப்படி இந்த வேதம் நம்மை கடிந்து கொள்ளும் 2 Timothy 3:16-17 வேத வாக்கியங்கள் அதனுடைய நன்மைகள் ஒரு நன்மை அது கடிந்து கொள்ளுதலுக்குன்னு போட்டிருக்கு படிங்க 2 Timothy 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் போதும் கடிந்து கொள்ளுதல் இங்க வருது பாருங்க கடிந்து கொள்ளுதல் அப்ப இந்த வேதத்தை வச்சு இந்த வேதத்தை நம்ம படிக்கும் போது இந்த வேதம் எண்ணெய் மாதிரி என்ன செய்யணும் அது வந்து நம்மளை கடிந்து கொள்ளும் அது தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி இருக்கும் தயவா கடிந்து கொள்ளும்
மனுஷங்கெல்லாம் கடிந்து கொள்ற மாதிரி நீ விளங்காதவன் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் இல்ல, நீ உருப்பட மாட்டே, நீ நாய் பேய் அப்படிலாம் பேசுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, உன் ஜபம் குறைஞ்சிருச்சு, நீ ஜபத்தை நீ கட்டி எழுப்பு, நான் உன்னை கட்டுவேன், ஒப்புக்கொடு. இந்த மாதிரி இந்த வேதம் எண்ணெயாக இருந்து, இந்த வேதத்துக்குள்ள எண்ணெய் வெளிப்பட்டு நம்மை கடிந்துள்ளோம். ஆண்டவர் கடிந்து கொள்ளுவார், கடிந்து கொள்ள இந்த காரியத்தை செய்வாரு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எப்ப பார்த்தாலும் அப்படி தடவி கொடுக்கணும், எப்ப பார்த்தாலும் அப்படியே அன்பா சொல்லணும், எப்ப பார்த்தாலும் வெறும் வாக்கு தத்தமாவே வந்துகிட்டு இப்படியே நினைக்க கூடாது. எப்பயுமே வாக்கு தத்தங்கள் வரும்போது கூடவே நிபந்தனைகள் வரும். உபாகம 28:1, நீ இந்த கட்டளைகளை கை கொண்டால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவனை மேன்மையாக வைப்பேன். நம்ம வெறும் இந்த மேன்மையாக வைப்பேன் மட்டும் எடுத்துக்க கூடாது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் அதான் என்ன. வேதத்துல என்ன இருக்கு? எண்ணெய். இது நமக்கு உகந்தது. அது மட்டும் இல்ல, தேன் அப்படின்னா இனிய சொற்கள். நமக்கு தேவன் வாக்கு தத்தங்கள் நம்மளை தைரியப்படுத்துற மாதிரி, நம்மளை தூக்கி எடுக்கும்படியா, நம்மளை தேற்றுவதாக தேவன் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க, அதெல்லாம் தேனு. நீதிமொழிகள் 14:4 நினைக்கிறேன், நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் ஔஷதமுமா. இனிய சொற்கள், அப்ப இந்த வேதத்துக்குள்ள இனிய சொற்களும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் கடிஞ்சுக்கிட்டே அப்படியும் இருக்காது. பாருங்க இந்த பேலன்ஸ் பார்க்க பாருங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம கடிந்து கொள்ளப்பட்டுக்கிட்டே அப்படியே ஆண்டு நடத்த மாட்டாரு. ஆண்டவர் நமக்கு இனிய சொற்களை வச்சிருக்கிறாரு. நீ வாழாகாம தலையாவாய், நீ கீழாகாம மேலாவ, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உனக்கு பரிகாரியா இருப்பேன், உன்னை குணமாக்குவேன். இதெல்லாம் தேனு. அப்புறம் எது வேண்டும்? ரெண்டுமே வேணும். என்ன வேணும்? எண்ணெயும் வேணும், தேனும் வேணும். ரெண்டும் நமக்கு முக்கியம். நம்ம வாழ்க்கையில வேதத்தை காணானாக அனுபவிச்சா எண்ணெயும் வரும், தேனும் வரும். அதான் நம்ம அழகா பாடுறாங்க, டி மைனர், நம்ம அழகா பாருங்க. கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும் வேத வசனம் பல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடும். வேர்வசனம் வல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுதே. கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும் சத்தியவே. ரெண்டையும் செய்யணும். கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் வேத வசனத்தை கொண்டு கடிந்து கொள்ளணும், அப்ப நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் தேனை ஊட்ட வேண்டிய நேரத்தில் தேனை ஊட்டணும். ரெண்டும் வரணும். உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை விதத்துல வேதத்தை படிக்கும் போது இந்த ரெண்டும் வரும். ரெண்டையும் கத்தர் செய்வார். 6வது, உணவு. இந்த வேதத்துல என்ன இருக்கு? உணவு இருக்கு. ஆகமம் 8:9 நம்ம பார்க்கிறோம், அப்பம்.
விருப்பம். இதை பத்தி நமக்கு நிறைய போதுமான அளவுக்கு படிச்சிருக்கோம். மத்தேயு 4:4 நமக்கு தெரியும், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாழ்வான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்மளை வாழ வைக்கிற அப்போ, அப்ப ஆண்டவர் நமக்கு அப்பத்தை கொடுத்து வார்த்தையினால நம்மளை போஷிக்கிறாரு. எபேசிய 5:28-29 வசனத்தை படிக்கும் போது நம்முடைய அருமை மனவாளன் நம்மை போஷிக்கிறவர், திருச்சபையாகிய நம்மளை நல்லா போஷிப்பாரு, நல்ல சாப்பாடு கொடுப்பார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் வார்த்தையை கொடுத்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் போஷிக்கிறார். எபிரேயர் 5:13-14 வசனத்தை படிக்கும் போது, பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்ப ஆகாரம் எது எது வரைக்கும் கொடுப்பாருன்னா, பால் கொடுக்க வேண்டிய நேரத்துல பாலை கொடுப்பாரு, பால் மாதிரி இருக்கிற வசனம். அடுத்து பலமான ஆகாரத்தை கொடுப்பார். எது வரைக்கும்? அந்த பூரண வயதை அடைகிற வரைக்கும் கொடுப்பார். அப்போ இந்த வேத வசனம் நம்மளை போஷிக்கிறது, உணவு. அடுத்து 7வது உறுதி. அந்த பொருள், 7வது பொருள் என்னது? உலோகங்கள். இந்த உலோகங்கள் இரும்பு, செம்பு, இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னு சொன்னா, நமக்குள்ள வரவேண்டிய உறுதி. அவர் நமக்குள்ள உறுதியை உண்டாக்குறார் வசனத்தை கொண்டு. ரோமர்ல 15:4 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ரோமர் தேவ வசனத்தினால் உண்டாகும் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. 4வது வசனம் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும்படி. அப்ப இந்த பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை எல்லாம் உறுதியோட சம்பந்தப்பட்டது. இரும்புமா இருக்கிறான் அவன், இவ்வளவு நடந்தும், இவ்வளவு இழப்புகள் வந்தும், இத்தனை காரியங்கள் வந்தும் இரும்பு மாதிரி இருக்கிறான் அப்படி சொல்றாங்கன்னா, அப்படி இரும்பு மாதிரி இருக்க வைக்கிறது என்ன? இந்த வசனம். வேதத்தை காணான அனுபவிக்க நம்ம இரும்பு மாதிரி மாறிடுவோம். கொலேசியர் 1:22-23 கொலேசியர் 1:22-23 வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். உறுதி, வேத வசனம் நமக்குள்ள உறுதியை உண்டாக்குதுங்க. நம்ம இந்த ரூத்தை பத்தி படிக்கிறோமே, அவங்க வந்து மன உறுதியா இருந்தாங்கன்னு படிக்கிறோம்ல ரூத்தை பத்தி. இப்படி அவங்க மன உறுதியா இருந்ததுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு மோவாப் தேசத்துல இருக்கும் போது நகோமி கிளாஸ் எடுத்திருக்காங்க. எதை பற்றி? தோராவை பற்றி. நமக்கு அது வந்து நம்ம அதை யோசிக்க மாட்டோம், ஆனா அதான் அங்க உண்மை. நகோமி வந்து இந்த ரெண்டு மருமக்கள் மார்களையும் உட்கார வச்சு
தோராவ சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படி தோராவ சொல்லி கொடுத்ததுனாலதான் நல்லா கவனிச்சிருக்காங்க இந்த ரூத். இந்த ஓர்பா வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன உட்கார வச்சு எடுத்தாங்க, இந்த ஓர்பாவுக்கு என்னன்னா பாலு காஞ்சதா காயலையா, சமையல்ல உப்பு போட்டோமா போடலையா, பருப்பு வெந்ததா வேகலையா, இந்த நினைப்போடையே வசனம் கேட்டாங்க பாருங்க, அது அவங்கள வேலை செய்யலை. பட் இந்த ரூத்தம்மா நல்ல வேதத்தை நகோமி டீச் பண்ணும்போது கவனமா கேட்டதுனால வாழ்க்கையில இழப்புகள் வந்த நேரத்தில் இந்த ஓர்பா எறும்பு மாறி போயிட்டாங்க, இந்த ரூத்து இரும்பு மாறி நின்னாங்க. எறும்பா இரும்பா இரும்பா இருக்கணும்னா அந்த ரங்கத்துல வேதத்தை என்ன செய்யணும், காணானா அனுபவிக்கணும். எங்க வில்லியம் கேரி இந்த தேவ மனிதர் இந்தியாவுக்கு வந்தப்போ தன்னுடைய சொந்த மகனை இழந்தார். மனைவி மனநிலை சரியில்லாம மாறி போய் அவரையே கொலக்காரா அப்படின்லாம் பேசி கடைசியில செத்தும் போயிடுச்சு. அவருக்கு எத்தனையோ காலங்களா சில ஆண்டுகளாக இந்தியாவுக்கு வந்து ஆண்டவர் தரிசனத்தோடு கொண்டு வந்தாரு, ஒண்ணுமே நடக்கல. ஆனா அவர் சோர்ந்து போகவே இல்லைங்க. சோர்வுகள் வந்த நேரத்துல கூட கத்த சமர போய் 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 தன்னை திடப்படுத்தி கொண்டார். இப்படி அவரை ஒரு இரும்பாக மாற்றியது என்ன தெரியுமா, இந்த வேதம் காணான். எத்தனையோ தேவ மனிதர்களை சொல்லலாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது ஏற்கனவே மார்க்கெட்ல பயங்கரமா அடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. அவமானம் வந்தா ஒரே அடி, பயங்கர அடி, காயங்கள். ஆனா இவங்க வந்து இந்த பவுல் எல்லாம் அந்த ரங்கத்துல வேதத்தை காணான அனுபவிச்சிருந்ததுல அந்த சிறைச்சாலையின் நடுவிலேயும் அந்த அடிகளின் நடுவிலையும் அவமானத்தின் நடுவிலையும் உக்கம்பாம பாடுகிறார்கள். பாடுறது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இரும்பு பாருங்க, ரோமர் 16 அப்போஸ்தலர் 16 தானே, 16 கடைசியில இவங்க பாருங்க உடம்பெல்லாம் ஒரே காயம், ஆனா அங்க பாருங்க போயிட்டு ஜனங்க சபைக்கு போயிட்டு நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க ஆண்டவர் கூட இருக்கிறாருங்க தைரியமா இருங்க. யாரியா நீங்க, உடம்பு ஒரே காயம், அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. படிங்க 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஆடினார்கள். இது வந்து ஜெயில நடந்த விஷயம். கடைசியா கடைசி வசனம், இப்ப விடுதலை ஆயிட்டாங்க, அந்த காயங்கள் அப்படிதான் இருக்கு. 40 அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் லீதியாளுடைய வீட்டுக்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். இவங்க பரிதாபத்தை சம்பாதிக்கல, சுய பரிதாபத்தை சம்பாதிக்கல, ஆறுதல் சொல்ல நல்லா இருங்க தைரியமா இருங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர் பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர் தைரியமா இருங்க பிரதர் எல்லாம் பாத்துக்கலாம் பிரதர் யகவா ஈர இருக்குதார் பிரதர் இது அங்க இரும்பு. சும்மா புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு எப்பா பார்த்தாலும் ஒரே புலம்பல் ஒரே அழுகை. ஏன் வேதத்தை காணானா அனுபவிக்கிறது இல்லை? உங்களை என்ன கத்தர் இரும்புகளாக மாற்றுவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் இரும்பா இருக்க கூடாதா, நான் உங்களுக்காக வாழ்ற இரும்பா இருக்கணும். கடைசியா 8 உணருதலும் உபயோகமாகுதலும். இத சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், மீதி உள்ள விஷயத்தை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு நீங்க வரும்போது ஒரு ஹோம்வொர்க் பண்ணணும், இந்த உபாகம 8:7-10 வரைக்கும் இருக்கிற வசனத்துல
எத்தனை வார்த்தைகள் இருக்குது, ஒவ்வொரு வசனத்தை ஒவ்வொரு வசனத்திலையும் எத்தனை வார்த்தை இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் மொத்த வார்த்தைகள் எவ்வளவுங்கிறத எனக்கு சொல்லணும். அடுத்தது எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது. உபாகம 8 இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த 7-10 வரைக்கும் இருக்கிற வசனத்துல எத்தனை வார்த்தைகள், எத்தனை எழுத்து, அதுலயும் ஒவ்வொரு வசனத்திலையும் எத்தனை வார்த்தை அதை சொல்லணும். அப்புறம் மொத்த வார்த்தை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மொத்த வார்த்தை. சரி, உணர்தலும் உபயோகமாகுதலும் அங்க நம்ம பார்த்தோம்ல, பள்ளங்களும் மலைகளும். இந்த பள்ளங்கள் என்பது உணர்தல், மலைகள் என்பது உபயோகமாகுதல். பள்ளங்கள்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா தாழ்மை. யாருடைய தாழ்மை? கிறிஸ்துவின் தாழ்மை. ஏன்னா அவர் நமக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறார்ல, அப்ப அவருடைய தாழ்மை நம்முடைய மாறிடும். சரி, இப்ப தாழ்மைன்னு சொன்ன உடனே நம்மள பூச்சி புழு நாய் யோ நாங்க ஒரு கழுதங்க அப்படி சொல்றதெல்லாம் இல்லை. ஏன்னா இது இந்த மென்டாலிட்டி மாறணும். அதுக்காக திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன், கிறிஸ்துவின் தாழ்மையை பாருங்க. இந்த கிறிஸ்துவின் தாழ்மை நமக்குள்ள வந்துடும். யோவான் 5:19-22 வரைக்கும், அதே யோவான் 5:30 வசனம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ எதுவோ அதையே அன்றி அதையே அன்றி வேறொன்றும் தாமதமாய் செய்ய மாட்டார். ஏதோ வேறொன்றும் தானாய் தாமதமாய் இல்ல தாமாய் செய்ய மாட்டார். தாமாய், அப்ப தாழ்மையினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதையும் நானா செய்ய மாட்டேன், பிதா என்ன சொல்றாரோ, பிதா எதை காட்டுறாரோ அதை தான் நான் செய்வேன். எனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, பிதா எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்காக நானா எதையும் செய்ய மாட்டேன். இதாங்க தாழ்மை. அவர் எதை காண்பிக்கிறாரோ அதையே நான் செய்வேன். அப்புறம் படிங்க. அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். 30 வசனம் படிங்க. 30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. உண்மையான தாழ்மை அப்படிங்கிறது நாமா எதையும் செய்யக்கூடாது, பிதா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும். நம்ம விருப்பத்துக்கு இருக்கிறதெல்லாம் தேடக்கூடாது, என் விருப்பம் நடக்கணும், நான் அதை செய்யணும், அதை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும், வாங்கியே தீரணும், இந்த இடத்துக்கு நான் போயே தீருவேங்க, மனசுல நினைச்சுதா போயிடும், அவ்வளவுதான். நோ, தேவன் அதை விரும்புறாரா? அப்படி போகணும்னு அவர் விரும்புறாரா? இந்த குறிக்கிற பொருளை வாங்கணும்னு அவர் விரும்புறாரா? தேவன் விரும்புறதுதான் நம்ம விருப்பமாகணும். இதுதாங்க தாழ்மை, இதுதான் கிறிஸ்துவின் தாழ்மை. இந்த தாழ்மை நமக்கு வரணும். நம்ம கையில் அதுக்குரிய எல்லா எபிலிட்டிஸ், எல்லா விதமான திறன் எல்லாம் இருந்தாலும் நம்ம அதை செய்யக்கூடாது. நானா எதையும் செய்ய மாட்டேன்ப்பா, நீங்க எதை செய்ய வைக்கிறீங்களோ அதை நான் செய்வேன். இன்னும் சொல்ல போனா, நானா எதையும் செய்ய மாட்டேன், நீங்க எனக்குள்ள இருந்து செய்யுங்க. நானா என் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முயற்சி பண்ண மாட்டேன், நீங்க உங்க விருப்பத்தை எனக்குள்ள நிறைவேற்றுங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் உண்மையான தாழ்மை. இதுதான் நம்ம உணர வேண்டியது. பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்குல போறதுக்குன்னே கதை நம்மளை அநேக நேரத்துல உடைப்பாரு, கொஞ்சம் உடைக்கிறவர். அடுத்தது மலைகள், அங்கே இருக்கு மலைகள் என்பது உயர்ந்த இடம், உயர்வு, உபயோகமாகுதல். பொதுவா இந்த உயர்வு உயர்ந்த இடம் அப்படிங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு உபயோகப்படுவது, நம்ம சுகபோகம் அப்படியே வாழ்றது இல்லை,
அது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு நம்ம உபயோகப்பட வேண்டும். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் யேசுவா அவர் உயர்த்தப்பட்ட போது அந்த உயர்வுல இருந்துகிட்டு இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ரோமர் 8:33-34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார் தேவனே அவர்களை நீதிமான்களாகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர். நமக்காக வேண்டுதல், எதுக்காக உயர்ந்து எதுக்காக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? உட்கார்ந்து சுகபோகமா இருக்கிறதுக்காகவா? இல்ல, நமக்காக வேண்டுதல் செய்ய, உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்ய. உயர்வுங்கிறது மற்றவங்களுக்கு நம்ம உபயோகமாகணும். ஆண்டவர் நம்மளை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக்கணும். அதான் உண்மையான உயர்வு, அதான் மலையின் அனுபவம். பள்ளத்தாக்குங்கிறது அவருடைய தாழ்மை. இது அந்தரங்கத்துல நம்ம கூட வரும். மலை என்பது நாம் உயர்த்தப்பட்டு உபயோகப்படுது. இது நம்முடைய ஊழியம். வேதத்தை படிக்க 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 அந்தரங்கத்துல தாழ்மை வரும். வெளிப்படையா நம்ம ஊழியம் செய்யறவங்களா மாறுவோம். தாழ்மையின் அனுபவம் என்பது பள்ளம், ஆண்டவருக்கு உபயோகப்படுவதுங்கிறது மலை. சிலர் வந்து பள்ளத்துக்கு போகாமலேயே மலைக்கு போறது, சிலர் அந்த பள்ளத்திலேயே இருந்துருவாங்க. ரெண்டும் இருக்கணும். பள்ளம் என்பது ஜீவியம், மலை என்பது ஊழியம். வேதத்தை காணான அனுபவிச்சா ஜீவியமும் வரும், நல்லா இருக்கும், ஊழியமும் நல்லா இருக்கும். எபிரேயர் 4:14-16 வரைக்கும் படிச்சு முடிக்கலாம். மீதி உள்ள நாளைக்கு நான் கண்டினியூ பண்றேன். எபிரேயர் 4:14-16. கிறிஸ்து என்னும் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் விதமான அனுபவங்களை நமக்குள்ள உண்டாக்க முடியாதான் இந்த வேதமாகிய கானானை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஜீவியமும் ஊழியமும் தேவன் எதிர்பார்த்த அந்த அளவு அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சத்தம் வரும், இங்கே ஏறிவா, அவ்வளவுதான். பறந்து போயிட வேண்டியதான். அவர்கிட்ட பரமகானுக்கு போயிடுவோம். கிறிஸ்துவின் தாழ்மை, கிறிஸ்துவின் ஊழியம். கிறிஸ்துவின் ஆழ்மை என்பது பள்ளம், கிறிஸ்துவின் ஊழியம் என்பது மலை. இதெல்லாம் தாங்க இந்த பொருள்களுக்கு இருக்கு. நோக்கம் நாம அங்க பார்த்தோம், நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், திருப்தியா இருக்கணும். 10 படிச்சு முடிங்க. உபாகம் 8:10 என்ன நோக்கம்? நம்ம இதெல்லாம் பேரின்பம்னு நான் ஏன் சொல்றேன், இதெல்லாம் அரைகுறையா இல்ல. கத்திருந்த அனுபவங்கள் எல்லாம் பாடத்துல ஒரு குறிப்பை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. புதையலா கடைசியா லக்கு, லக்கு அதுக்குதான் நாளைக்கு நீங்க எண்ணிட்டு வரணும். அதை சொல்லிட்டு அடுத்த பாடத்துக்குள்ள நம்ம நாளைக்கு போவோம். அடுத்த பாடம் நாளை நம்ம படிக்க போற பாடம் அதான் திருப்தி. திருப்தி இஷ்டம்
திருப்தி. நம்ம வாயிலிருந்து வர்ற அறிக்கை தான் திருப்தி. நான் திருப்தியா இருக்கிறேன்னு சொல்ல வைப்பார். நோக்கன்னு சொல்லிட்டு அறிக்கை என்னன்னா, அந்த அந்த பத்திரம் சொல்லியிருக்கு இல்லையா, திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை துதிக்க வைப்பார். அதான் அறிக்கை. நம்ம வாய் வந்து தானாவே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும். அதான் அறிக்கை. திருப்தியாயிருந்து திருப்தியாய்வைகளை அனுபவித்து கர்த்தரை துதிப்பது. அடுத்த லக்க தான் நம்ம இன்னைக்கு அதை பார்க்க முடியாது, நாளைக்கு நம்ம அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பார்க்க போற பாடம் இஸ்ரவேலும், அதாவது எழுத்தின்படி இப்படி இருக்கும், எப்படி போட்டுக்கோங்க, எழுத்தின்படி இருக்கிற கானானும் வேதாகமும் ஒரு ஒப்பனை. நாளைக்கு பார்க்க போற பாடம் அடுத்து வேதத்தை கானானாக அனுபவிப்பதற்குரிய பாடல். இந்த ரெண்டு பாடங்களையும் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு நான் சீக்கிரமா வந்துடுவேன். கடைசி நாள் நிறைய கேட்க போறோம் நாளைக்கு. சோ எனக்காக நீங்க நிறைய ஜெபிக்கணும். சோ கர்த்தருக்கு இஷ்டமானா நாளைக்கு பெரிய குலத்துக்காக ஒரு விசேஷித்த காணிக்கையை கர்த்தர் நடத்துவாரானால் அதை எடுப்போம். உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம். கத்தனமை ஆசீர்வதிப்பார். கேள்விகள் இருக்குமானா நீங்க கேட்கலாம். எட்டு ஊ பார்த்திருக்கோம். என்னது உயிர், தண்ணீர், தண்ணி அந்த பொருளையும் அந்த பொருளையும் இந்த விளக்கத்தையும் நீங்க சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது புரிஞ்சிடும். தண்ணீர்ங்கிறது என்னது மைக்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். பொருளையும் சொல்லி அந்த விளக்கத்தையும் சொல்லணும். தண்ணீர் உயிர், உயிர் தானியம் உருவாக்குதல், உருவாக்குதல் செடிகள் திராட்சை செடி மாதுளசி உறவும் விளைவும், உறவும் விளைவும் வெரி குட். மரங்கள் அத்தி மரம் ஒலிவ மரம், உண்மை உண்மை எண்ணெயும் தேனும். அஞ்சாவது உகந்தது, உகந்தது. ஆறாவது அப்பம் உணவு, உணவு. உலோகம் உறுதி, உறுதி. உணர்ந்தும் உபயோகமாகுதலும் பள்ளத்தாக்குகளும் மலைகளும், மலைகளும் வெரி குட். இதெல்லாம் இந்த வேதத்தை காணானா அனுபவிக்கும் போது இந்த எல்லா அனுபவங்களையும் கர்த்தர் நமக்குள்ள அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டே இருப்பாரு. சரி, இல்ல கேள்வி இருக்கா? கூகுள் மீட்ல இருக்கிற யாருக்காவது கேள்வி இருக்கா? ஸோ இந்த உபாகம எட்டுல நான் சொன்ன இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க மறக்காம போட்டு வாங்க. நாளைக்கு இங்க வந்து போடக்கூடாது, நீங்க போட்டு வரணும் ஆல்ரெடி. ஓகே, கூகுள் மீட்ல இருக்கிற கேள்வி இருக்கா? தேங்க்யூப்பா டி மைனர், எல்லாம் நம்மை அர்ப்பணித்தவர்கள் எழுந்து நின்று நம்மை அர்ப்பணித்தவர்களாக. வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும், வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும், பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதமருளும், பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதமருளும், சத்திய வேதம் பத்தரி கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும், சத்திய வேதம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, இந்த வேதம் எங்களுடைய பேரை கொடுக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் படிக்க உதவி செய்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காரியங்களை நீங்க காண்பித்த தயவுக்காக உமக்கு நன்றி. இதை நாங்க வெறும்
வார்த்தையாக மட்டும் இல்ல, இவைகளை நாங்கள் அனுபவிக்க லிட்டரலா எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இவைகளை அனுபவிக்க உதவி செய்யுங்க. அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாருடைய நினைவுகளையும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். கடந்து போது பேசிக்கிட்டே இருக்கட்டும், வீட்டுல வேலை செய்யும் போது பேசிக்கிட்டே இருக்கட்டும், படுக்கையில பேசிக்கிட்டே இருக்கட்டும், எழும்பும் போது பேசிக்கிட்டே இருக்கட்டும். கர்த்தருக்கே செய்யுங்கப்பா. அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் யெஷுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அதாவது சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணின் அழிவு பிழைக்கு மீட்டுப்படி சூட்டி நன்மையினால் வாயு திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சாணமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். தேங்க்யூ.